மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 7994 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 921 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 22 தொடங்கிய வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 29 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் கடந்த 30 தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. 288 தொகுதிகளை உள்ளடக்கிய மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 23 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ளதால் தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்ட 5வது ஆண்டு தின கொண்டாட்டங்களில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற ஜம்மு காஷ்மீரின் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா பங்கேற்காத சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை இரட்டை நிலைப்பாடு என்று கண்டனம் தெரிவித்தார். இந்த இரட்டை நிலைப்பாடு எப்போதும் ஜம்மு காஷ்மீருக்கு பலன் அளிக்காது என்றும் எச்சரித்தார். தேசிய மாநாடு கட்சி, காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களோடு பாஜக எம்எல்ஏக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளதையும் குறிப்பிட்டு கவர்னர் மனோஜ் சின்ஹா பேசியுள்ளார். ஒடிசா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக்கின் பாதுகாப்பு இசட் பிரிவிலிருந்து ஒய் பிரிவாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் நவீன் பட்நாயக். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அவரின் பிஜு ஜனதா தளம் கட்சி தோல்வியை தழுவியது. எனவே நவீன் பட்நாயக் தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக உள்ளார். இந்நிலையில் முக்கிய விஐபிகளின் பாதுகாப்பு விவகாரங்களை கையாளும் உயர்மட்ட குழு நவீன் பட்நாயக்கின் பாதுகாப்பை குறைக்க பரிந்துரை செய்தது. அதன் பேரில் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பு தற்போது ஒய் பிரிவாக குறைக்கப்பட்டுள்ளது. எனவே இனி நவீன் பட்நாயக்கிற்கு ஹவில்தார் பிரிவில் உள்ள 2 காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள். கல்வி, வேலைக்காக குடியேறிய இளைஞர்கள், ஏழைகளுக்கு இலவசமாக உணவளிக்கும் கனடாவின் ஃபுட் பேங்குகளில் உணவுகளின் விலைவாசி ஏற்றம் காரணமாக நெருக்கடி அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களின் பசியை போக்கும் இடமாக சூப் கிச்சன்கள் 10 ஆண்டுகளாக செயல்படுகின்றன. அதேபோல கனடாவின் ஏழைகளின் பசியை ஆற்றுபவை ஃபுட் பேங்குகள் என்று அழைக்கப்படும் உணவு வங்கிகள். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 20 லட்சம் நபர்கள் இந்த ஃபுட் பேங்குகளுக்கு வந்து சாப்பிட்டு சென்றுள்ளனர் என்று கனடாவின் பசித்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் கனடா ஹங்கர் கவுண்ட் 2024 அறிக்கை கூறுகிறது. நல்ல வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் கனடா நாடு பல நாட்டவரின் கனவு தேசமாக இருந்து வந்தது. விலைவாசி ஏற்றமும் பெருகும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வீட்டு வசதிகள் வளராததும் கல்விக்காகவும் வேலைக்காகவும் புதிதாக குடியேறுபவர்களுக்கு பெரும் நெருக்கடியை அளித்துள்ளது. கனடாவிற்கு புதிதாக வருபவர்கள்தான் அதிகம் ஃபுட் பேங்கை நாடுவதாக தகவல்கள் உள்ளன. இவர்களில் நிறைய நபர்கள் இந்திய இளைஞர்கள் என்றும் கூறப்படுகிறது. தருமபுரியில் உள்ள கே ஈச்சம்பாடி அணைக்கட்டு நிரம்பி தண்ணீர் வழிந்தோடுகிறது. கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கே ஈச்சம்பாடி அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டுக்கு வினாடிக்கு 900 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கட்டு நிரம்பி தண்ணீர் வழிந்தோடி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு திருப்பத்தூரில் மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. சிறிய மாடு, பெரிய மாடு என 50 ஜோடி மாடுகள் இதில் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாட்டு வண்டிகள் பந்தயத்தில் கலந்து கொண்டன. எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற மாடுகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே இடிமின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. சுற்றுவட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, நெய்விளக்கு, ஆதனூர் பகுதிகளில் இடிமின்னலுடன் பரவலாக மழை பெய்து வரும் மழையால் நிலத்தடி நீர் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை பகுதியில் நள்ளிரவில் வீட்டின் கேட் கதவை உடைத்து குட்டியுடன் வந்த யானை உணவுப் பொருட்களை தேடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
வீட்டில் வளர்க்கப்பட்ட அலங்கார தாவரங்களை உட்கொண்ட யானை பின்னர் வீட்டின் கதவை உடைத்து தும்பிக்கையை உள்ளே விட்டு உணவுப் பொருட்களை தேடியது. யானை கதவை உடைப்பதை அறிந்த குடும்பத்தார் பதறியடித்து மாடி அறைகளுக்கு ஓடினர். ஐஓபி காலனி பகுதியில் யானைகள் நடமாட்டம் சர்வசாதாரணமாகிவிட்டதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஊதியம் மற்றும் போனஸ் வழங்கவில்லை என கூறி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் உடனடியாக போனஸ் வழங்க வேண்டும் என கூறி முழக்கமிட்டனர். மேலும் பிடித்தம் செய்யப்படும் PF பணத்தை ஒப்பந்த நிறுவனம் முறையாக கட்டுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக சாலைகளில் குப்பைகள் தேங்கியுள்ளன. இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமாரிடம் கேட்டபோது விடுமுறை காரணமாக போனஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் இன்றைக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தீர்காழி அருகே உள்ள குன்னம் கிராமத்தில் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குன்னம் கிராமத்தில் 500 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பகுதியில் உள்ள பிரதான வடிகால் வாய்க்காலான பாப்பாக்குளம் கன்னி வாய்க்காலை தூர்வாராததால் மழைநீர் தேங்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள 3 குளங்கள் வறண்டு காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மழை காரணமாக தூர்வாரும் பணிகள் தடைபட்டதாகவும் விரைவில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். தொடர்ந்து செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். அங்கலக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் கிருஷ்ணவேணி காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் கிருஷ்ணவேணியின் வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் கிருஷ்ணவேணி உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிவகுமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயிலில் நடைபெறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட 8 நாட்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு அக்டோபர் 29ஆம் தேதி முதல் நாளை வரை கோயிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வழிபட்டு வருகின்றனர். அதன்படி காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதி எனவும் நீரோடைகளில் குளிக்கவும் இரவில் தங்குவதற்கும் அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. குந்தாரப்பள்ளி கிராமத்தில் வாரந்தோறும் நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் பல்வேறு மாவட்டங்களில் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் வந்திருந்தனர். தீபாவளி பண்டிகை காலங்களில் வழக்கமாக 8 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் தற்போது சுமார் 4 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெற்றுள்ளது. இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகை காலங்களில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெறும் நிலையில் கால்நடை விற்பனை குறைந்து 2 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வர்த்தகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து நகை திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் நகைக்கடையில் கடந்த 28ஆம் தேதி வியாபாரம் முடிந்த பின்பு நகைகளை சரிபார்த்தபோது 3 பவுன் தங்கச்சங்கிலி காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் பெண் ஒருவர் நகை வாங்குவது போல் நடித்து 3 பவுன் தங்கச்செயினை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் அருப்புக்கோட்டை நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சாய் நகரைச் சேர்ந்த வேள்ளம்மாள் என்பவரை கைது செய்து அவர் திருடிய நகையையும் மீட்டனர். திருமலையில் பணிபுரியும் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேவஸ்தான தலைவர் BR நாயுடு தெரிவித்திருக்கிறார். திருப்பதி தேவஸ்தான வாரியத்தின் புதிய தலைவராக தொழிலதிபர் புள்ளினேனி ராஜகோபால் நாயுடு நியமிக்கப்பட்டுள்ளார். உலகின் பணக்கார இந்து கோயிலான திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆயிரக்கணக்கானவர்கள் பணிபுரிகின்றனர்.
இந்நிலையில் திருமலையில் பணிபுரியும் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் என பி ஆர் நாயுடு தனது விருப்பத்தை அறிவித்துள்ளார். இதுவே தனது முதல் முயற்சியாக இருக்கும் என தெரிவித்துள்ள அவர், இதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் திருமலையின் செயல்பாடுகளில் மத ஒருமைப்பாட்டை பேணுவது முக்கியம் என கூறியுள்ளார். எனவே இந்து அல்லாத ஊழியர்களை வேறு அரசு பணிகளுக்கு மாற்றுவது அல்லது தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆந்திர அரசுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். முன்னதாக திருமலை தேவஸ்தான வாரியம் புதிதாக 24 உறுப்பினர்களுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. நாயுடு உள்ளிட்ட தொழிலதிபர்கள் தேவஸ்தானத்தின் உறுப்பினர்களாக உள்ளனர். சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2% உயர்ந்து வர்த்தகமாகியது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் ஒரு டாலருக்கு மேல் அதிகரித்து 74.12 டாலரில் காணப்பட்டது. இதற்கு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதே காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரான் வரும் வாரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருவது கச்சா எண்ணெய் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர எண்ணெய் வளநாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக் டிசம்பரில் உற்பத்தியை அதிகரிக்க இருப்பதாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அது மேலும் ஓரிரு மாதங்கள் ஆகும் என தெரிவித்துள்ளது. இதுவும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. தீபாவளியையொட்டி இந்தியாவில் வாகன விற்பனை மிதமான வளர்ச்சி கண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்சியல் சர்வீசஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் மாத இறுதியில் கார்கள் பதிவு சற்றே அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மாருதி சுசுகி மற்றும் டாடா மோட்டார்ஸ் நிறுவன தயாரிப்புகளுக்கு அதிக வரவேற்பு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் டிராக்டர்கள் விற்பனை மிதமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன விற்பனை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட 4-5 விழுக்காடு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கார் விற்பனை கடந்த ஆண்டு விழாக்கால விற்பனையை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் கார்கள் என அனைத்து வாகனங்களின் கையிருப்பும் அதிகமாக இருப்பதால் இந்த விழாக்கால விற்பனை முக்கியத்துவம் பெறுகிறது. வணிக ரீதியான வாகன விற்பனை படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வந்தாலும் முன்பு சந்தித்த வீழ்ச்சிகளிலிருந்து முழுமையாக மீள்வது கடினமானது என கூறப்பட்டுள்ளது. மொத்தமாக வாகன விற்பனை நவராத்திரி காலகட்டத்தில் ஒற்றை இலக்க வளர்ச்சி கண்டதாக கூறப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் தீபாவளியின் போது விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியை தொடர்ந்து குஜராத் மாநிலம் சூரத்திலும் வாட்டர் மெட்ரோ சேவை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முன்னெடுப்பை சூரத் மாநகராட்சி நிர்வாகம் கையில் எடுத்துள்ளது. தபி ஆற்றில் 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாட்டர் மெட்ரோ சேவை வழங்கப்பட இருக்கும் நிலையில் இதுகுறித்து பல்வேறு விஷயங்களை அறிவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் குழு கொச்சி செல்ல திட்டமிட்டுள்ளது. 70 லட்சம் மக்கள் வாழும் சூரத் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வாட்டர் மெட்ரோ சேவை கொண்டு வரப்படுகிறது. ஏற்கனவே கேரள மாநிலம் கொச்சியில் கடந்த ஆண்டு வாட்டர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. முழுவதும் குளிரூட்டப்பட்ட எலக்ட்ரிக் படகில் பயணம் செய்வதே இதன் அம்சமாகும்.